நீ இப்ப என்ன அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நீ எங்க போனாலும் போ, நீ யாரோட போவோம் தெரியல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. ஏட்டி எங்கெங்கே முட்டையிட்டே, எங்கெங்கே முட்டையிட்டே, எங்கெங்கே முட்டையிட்டே. அம்மா வந்து வேலைக்கு வந்து போவாங்க, மூணு நாள் செய்யறவங்க ஒரே நாள்ல சேர்ந்து மூணு நாலு நாள் படுத்துருவாங்க, அதுக்கு மூணு படுத்துருவாங்க, அவங்க ஃபீவர் காய்ச்சல் ஆயிடும். அதுதான் அதோட அந்த அம்மா பாட்டு, அதோட பாடுதான். முன்னூறு நாள் சுமந்து என்ன முச்சடக்கி பெத்தெடுத்து பல நூறு தவம் இருந்து என்ன பக்குவமா இன்றெடுத்து. வேலை பார்த்திருக்கீங்க இப்ப நீங்க வளர்ந்துட்டீங்க, யாருக்கும் பிடிச்சாலும் கூட மீதி 50% வந்து ஒரு சின்ன சிக்கல் இருக்கு, அது ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு. இவன் மட்டும் போயிட்டான், இவன் வந்து இப்படி இருந்தவன் இப்படி வந்துட்டான், இவெல்லாம் தேர்வானான்னு பார்த்தோம் தேறிட்டான். நெத்திவர் வனித்தம் சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, என்னைக்குமே நீதான் இந்த பூமி. வணக்கம் நகரம் பாய்ஸ் நேயர்களே, நமக்கு மிகவும் பரிச்சயமான சித்தன் ஜெயமூர்த்தி இணைந்திருக்கிறார் நம்முடன். ஒப்பாரியிலிருந்து ஒரு வாழ்க்கை துவங்குகிறது அப்படிதான் சொல்லணும், எல்லாரோட வாழ்க்கையும் வந்து ஒப்பாரியில முடியும், இவரோட வாழ்க்கை ஒப்பாரியிலிருந்து ஆரம்பிச்சிருக்கு. அவரோட வாழ்க்கையின் தெரியாத பக்கங்களை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார். இந்த வாழை படம் மூலமா பயங்கரமா ஃபேமஸ் ஆயிட்டீங்க, எங்க போனாலும் அந்த பாட்டை பாட சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எத்தனை மேடைகள்ல எத்தனை பாட்டு, அந்த பயணம் இருக்குல்ல, நீங்க வந்து தவமாய் தவம் இருந்த படத்துல ஒரு ஆக்காட்டி ஆக்காட்டி பாடல், அன்னைக்கு அது வெளிவந்திருந்தா அது இன்னைக்கு வந்து சித்தன் ஜெயமூர்த்தி வேற ஒண்ணு. ஆனா இதுக்கு இடையில அந்த கடந்து வந்த வழி இருக்குல்ல, அது வந்து இன்னைக்கு இந்த வாழை பாட்டுல முடிஞ்சிருச்சா? இது இன்னொரு தொடக்கம். ஒரு இடத்துல இருந்து தொடங்கி வந்தோம், தொடங்கி வந்து சினிமாவுக்கு வந்தோம், ஊர்ல இருந்து பாட ஆரம்பிச்சு வரும் அந்த அதுக்குள்ள நிறைய இருக்கு பயணம். அந்த பயண வழியில் நிறைய கரடு முரடுகள்லாம் இருந்தது, அதெல்லாம் தாண்டி தான் வந்து மேடைக்கு ஏறாவது பொது மேடைக்கு ஏற ஆரம்பித்தோம். பொது மேடையிலேருந்து இன்னொரு களம்னு பார்க்கும்போது பெரிய உலகம் திரை. அப்போ திரையில் முதல்ல கால் எடுத்து வைக்கும்போது அந்த 15 ஆண்டு காலம் அதோட ஒட்டுமொத்த ஒரு வழிக்கும் ஒரு தீர்வாக அந்த முதல் படம் இருந்தது. ஆனால் அந்த முதல் படமும் சிக்கல் ஆனதுனால அடுத்து மறுபடியும் ஒரு 20 ஆண்டு நான் வந்து கடக்க வேண்டியதா, 20 ஆண்டு திரைக்குள்ள மறுபடியும் வந்து அதே பயணம் போல நம்ம பயணிக்கிறது, மறுபடியும் மக்கள் களத்தில் இருக்கிறது, மறுபடியும் திரைக்கு வர்றது, இப்படியே போயிட்டு இருந்தது. ஆனால் மீண்டும் ஒரு அதாவது ஒப்பாரி மூலியமாக தான் திரைக்குள்ளே வந்தேன். நிறைய பாடல்கள் பாடினேன், பெரிய பெரிய இசையமைப்பாளர்களுக்கு இமான் சார்லேருந்து, ஸ்ரீகாந்த் தேவா சார்லேருந்து, தேவா சார்க்குலேருந்து, வித்யாசாகர் சார் அவங்களோட இசையிலேருந்து நிறைய நான் பாடியிருக்கிறேன். எல்லாம் பாடியிருந்தாலும் கூட மீண்டும் ஒரு ஒப்பாரியிலேருந்து தான் எனக்கு இன்னொரு பயணத்தை தொடக்கி வச்சிருக்கிறதுன்றத நான் ரொம்ப ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா ஒப்பாரி தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் வந்து கடைசி, இசை சார்ந்து சொல்கிறதுனா ஒப்பாரியோடு தான் முடியும். ஆனால் என்னோடய தொடக்கம் வந்து ஒப்பாரியிலேருந்து மறுபடியும் 20 வயசு ஆகிட்டே இருக்கு, அது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த ஆக்காட்டி ஆக்காட்டி பாடல், இப்ப வாழை பாதகத்தி எல்லாரும் கேட்டுட்டே இருக்காங்க, எனக்கு இந்த ஆக்காட்டி ஆக்காட்டி வந்து நான் எனக்கு கிட்டத்தட்ட பைத்திய மாதிரி அந்த பாடல், எனக்கு அதுல ஒரு 4 வரி பாடி. அந்த உருண்ட மலை ஓரத்துல உளுந்துகாய போட்டிருந்தே, அந்த உளுந்த ஊட்டி அண்ணு முன்னே, அந்த உளுந்த ஊட்டி அள்ளு முன்னே, இந்த சண்டா லட்சுமையில இன்னைக்கு உரிமைச்ச தந்தா கெட்டதென்ன.
ஏட்டி ஆட்டி எங்கெங்கே முட்டையிட்டே, எங்கெங்கே முட்டையிட்டே, எங்கெங்கே முட்டையிட்டே, நான் கல்ல துளச்சி கருமலையில் முட்டையிட்டேன், கருமலையில் முட்டையிட்டேன், கருமலையில் முட்டையிட்டேன், கருமலையில் முட்டையிட்டேன். நான் இட்டது நாலு முட்டை பொறிச்சது முனுகுஞ்சு, ஐயனா இட்டது நாலு முட்டை பொறிச்சது முனுகுஞ்சு. அந்த மூணு குஞ்சுல மூத்த குஞ்சுக்கரை தேடி மூணு மலை சுத்தி வந்தேன், நடு குஞ்சிக்கரை தேடி நாலு மலை சுத்தி வந்தேன், இளைய குஞ்சிக்கரை தேட புகையிலே புகையிலே புகையிலே. போயிட்டே இருக்கணும். இந்த பாடலுக்கு இது முடிஞ்ச பிறகு ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்ட இன்னொரு இதுவும் ஒரு ஒரு பொதுவுடைமை சித்தாந்தம் வரும். பொதுவுடைமை சித்தாந்தம் உள்ள அதாவது இன்னொன்று வந்து அதுல இருந்து உடச்சி படுறது எப்படி, அந்த வேடன் வந்து கூடு போட்டு குடிச்சிட்டு இருக்கும், அதை உடச்சி எப்படி எப்படி வர்றதுன்னு தாய்க்குருவி சொல்லிட்டு போவாங்க. அந்த சிட்டுக்குருவிகளுக்கு, அந்த ஆக்காட்டி குருவிகளுக்கு சொல்லிட்டு போவாங்க. இந்த மாதிரியான பாடல்கள் வந்து முன்னாடியுமே சொல்றேன், சுதந்திர போராட்ட டைம்லயுமே பாடல்கள் தான் வந்து மக்களிடம் வந்து எல்லா எழுச்சியுமே ஏற்படுத்துச்சு. இன்னைக்கு வரைக்குமே அரசியல் மேடைகளில் வந்து பாடல்கள் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. நிறைய பிரச்சனைகள், ஈழத்தமிழர் பிரச்சனை, ஜாதிய வேறுபாடு பிரச்சனைகள், அடிமைத்தனம், எல்லாத்தையுமே வந்து பாடல்கள் தான். நீங்கள் வந்து திரு திருமாவளவனாக இருக்கட்டும், திரு சீமானாக இருக்கட்டும், எல்லாருக்குமே நீங்கள் பாடியிருக்கீங்க. அந்த மேடைகளில் நீங்கள் பாடும்பொழுது கீழே இருக்க ஆடியன்ஸ் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்கல்ல, அதை பார்க்கவே உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆமாம், அது வந்து மிகப்பெரிய உற்சவம். என்னென்னா அவங்களோட வழியை நம்ம சொல்கிறோம், அவங்களோட வழியை திரும்ப நம்ம அவங்க என்ன வழி பட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கும் தெரியும். அது திரும்பி ரீகால் பண்ணுறதுக்கான ஒரு இடமா நம்ம மேடை வந்து அதை ஸ்பேஸ் உருவாக்கி கொடுக்குறாங்க. இப்போ அந்த இடத்த வந்து நம்ம அந்த வழியை திரும்பி நம்ம அவங்களோட ஒட்டுமொத்த வழியும் வேதனையும் இன்ப துன்பங்கள் எல்லாத்தையும் வாங்கி நான் ஒரு ஆள் அந்த ஒட்டுமொத்தமாக திரும்பி கொடுக்கும்போது அந்த ஒட்டுமொத்த மக்களும் அவங்களுக்கானதாக எடுத்து அள்ளிக்கிறாங்க. அத்தனை பேர் வழியை நம்ம சொல்றதுனால அவங்க அவங்க ஒட்டுமொத்த ஆட்களும் என்னை வந்து நான் ஒரு முக்கியம், நான் தான் நான் தேவை, இந்த மக்களுக்கு இந்த இசைக்கு தேவை முக்கியம் தேவைன்றத அவங்க உணர்றாங்க, நானும் அதை உணர்றேன். ஏன்னா அவங்க சொல்றாங்க, நீங்க எவ்வளவு பாட்டு எனக்கு ஒன்றும் கிடையாதுங்க, ஒரு திருவிழா மேடைக்கு போவோங்க. ஒரு காலத்துல திருவிழா மேடைக்கு போனோம்னா சினிமா பாடல்களோட நின்றுடும், அவ்வளவுதான். அப்ப அதை மீறி போடுறோம், ஒரு நாடகம் நடைபெறும் இல்ல தெருக்கூத்து நடைபெறும், அவ்வளவுதான். ஆனா இப்போ நான் திருவிழா மேடைகளுக்கு போனாலும் எனக்கு சிக்கல் நிறைய இருக்கு. ஆமா, திருவிழா மேடையில போய் பொது மேடை நாங்க பாடக்கூடாது இல்ல. ஆனாலும் கேட்பாங்க, என்ன கேட்பாங்கன்னா அது சொல்லலாம், தப்பு இல்லை. விஜய் சார் பாட்டு போடுறீங்க, ரஜினி சார் பாட்டு போடுறீங்க, கமல் சார் பாட்டு போடுறீங்க, இவங்க எல்லாருமே இப்ப அரசியலுக்கு வந்துட்டாங்க. ஏன் அரசியல்ல இருந்து ஒருத்தர் இதுல இருந்து வந்து ஹீரோ வர்றவங்கள ஏன் நீங்க வந்து பாட்டு போடக்கூடாதுன்னு எனக்கு கேள்வி கேட்கறாங்க. நியாயமா தானே இருக்கு. அப்போ அந்த நேரத்துல வந்து இப்போ ஒரு காலத்துல வந்து இந்த திரைப்பட பாடல்கள் மட்டுமே இருந்துச்சு, திரை சினிமாச்சு. ஆனால் இன்னைக்கு திருவிழா மேடையா இருந்தாலும் சரி, எந்த மேடையில நீங்க போயிட்டு இந்த மாதிரி இயக்கம் சார்ந்து இந்த சார்ந்து நீங்க பாடாம கீழே வர முடியாது, பணம் கொடுக்க மாட்டாங்க, அப்படியான ஒரு நிலை உருவாக்கியாச்சு. இது எவ்வளவு பெரிய மாற்றம் இல்ல, மிகப்பெரிய தாக்கம். அது வந்து இது எனக்கே வந்து இது ஒரு விதத்துல மகிழ்ச்சியாகவும் இருக்கும், ஒரு விதத்துல கொஞ்சம் சிரமமாகவும் இருக்கும். ஏன்னா சில பேர் போடக்கூடாதுன்னு அந்த பாடல சில பேர் போடணும், திருவிழாக்கள்ன்றது அனைத்து அதனால அவங்க எல்லாருமே நான் என்ன சொல்லுவேன், எல்லாம் போடும். எனக்கு வந்து இவங்க அவங்கன்னு பிரிச்சு பார்க்கணும், இது ஒரு பொது திருவிழா. இப்போ நானே வந்து ஒருத்தவங்களுக்கு நாங்கள் இப்போ வேலை செய்து கொடுத்தாலும் அந்த மேடையில் நான் செய்யக்கூடாது, அது தப்பு. அப்போ நீங்க எல்லாம் பேசி முடிவெடுத்துன்னு வாங்க அப்படின்னு அவங்க வந்து மொத்தமாக சொன்னால் மட்டும்தான் பாடுவாங்க, பாடி நல்லபடியாக கொடுக்குறோம். இன்னொன்று வந்து இந்த அதாவது வெறும் கமர்ஷியலாக இருந்த மேடைகளில் கருத்தியல் மேடைகளை நம்ம உருவாக்கியிருக்கிறோம், அது இந்த இசையில் நம்ம அதை செய்திருக்கிறோம். அது என்னுடைய முன்னோரான குருநாதரும் அதை செய்திருக்கிறார். அது தொடர்ச்சியாக நான் வந்து கமர்ஷியல் மேடையிலையும் நம்ம கருத்தியில் வைக்கிறோம். இப்போ திரைப்படங்களில் பார்த்தோம்னா மக்கள் இசை கலைஞர்களில் விரல் விட்டு எண்ணிடலாம். புஷ்பவனம் குப்புசாமி ஐயாவோட குரல் எல்லாருக்கும் அந்த குரல் டக்குன்னு தனித்துவமாக தெரியும். அப்புறம் வேல்முருகன் அவர்கள் வந்தாங்க, அவங்களோட குரல்
வேல்முருகனையோட குரலுக்கும் உங்க குரலுக்குமே நிறைய பேர் வந்து அந்த அவர் தான் பாடினாரெல்லாம் கூட நினைச்சிட்டு இருக்காங்க. சினிமாவில் மக்கள் இசை வந்து எவ்வளவு முக்கியமானது, அதை வந்து இப்போ சமீபத்தில் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு, அது உங்களுக்கு எப்படி இருக்கு ஆக்சுவலா? ஏன்னா முன்னாடி வந்து ஒரு ஒரு பாட்டு அதுவும் வந்து ரொம்ப வார்த்தைகள்லாம் கொச்சையான வார்த்தைகள் போட்டு ஏதோ ஒரு மாதிரியான டான்ஸ் எல்லாம் ஆட வச்சு அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. இப்போ அது அப்படியே வேறு தளத்துக்கு மாறிடுச்சு. உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு முழுக்க முழுக்க மக்கள் இசை பாடல்கள், ஒப்பாரி பாட்டு, இந்த கண்டாகர சொல்லுங்க பாட்டு, அந்த மாதிரி நிறைய பாடல்கள் வந்து வலியை வெளிப்படுத்துது இல்லை, அந்த மாற்றம் எப்படி இருக்கு உங்களுக்கு? அது வந்து என்னன்னா இதுதான் நேரடியான, அதாவது நேரடியாக ஒரு மக்கள் இசை பாடலில் எப்படி இருக்கும், அதனால தான் வந்து பிரித்து வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு களத்துக்கு ஒவ்வொரு இடத்துக்கு தாலாட்டுன்னு பிரித்து வச்சுருக்காங்க. தாலாட்டில் வந்து ஒப்பாரியை சொல்ல மாட்டாங்க. தாலாட்டில் வந்து தாலாட்டு, அதை பற்றி தாலாட்டில் என்ன வரும் அப்படின்னா அவங்களுடைய மாமா அப்பா சுற்றத்தார் உறவினர் இந்த உறவுகளை பற்றி சொல்லுவாங்க, ஆரோக்கியமாக சொல்லுவாங்க. அவர மாதிரி இருக்கணும், இவர மாதிரி இருக்கணும், அவங்க வந்து அத்தை அடிச்சாரோ அரளிப்பு சண்டால அரளிப்பு மாத்தினாங்க அரளிப்பு சண்டாலே, மாமன் அடிச்சாலும் மல்லிகைப்பு சண்டாலே அப்படின்னு போறதுக்குள்ள அத்தை எப்படி இருப்பா, அது ஏன் பெண் தாலாட்டுல மட்டும்தான் அப்படி இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பெண் தாலாட்டுல தான் இருக்கும், ஏன்னா பெண் தாட்டுல நாத்தனாருக்கும் அப்பாவுடைய தங்கச்சியும் அக்காவா இருப்பாங்க, அப்போ அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி இருக்கும். அப்ப அந்த மாதிரி எல்லாம் உள்ள வச்சு சொல்லுவாங்க, செய்தியா சொல்லுவாங்க, உண்மையா இருக்கும். அத மாதிரிதான் ஒவ்வொரு காலத்திலயும் இப்போ சடங்கு பாடல்கள் படுத்துறா பிள்ளைங்க பெரிய பிள்ளையா வர்றதுக்கு சடங்கு பாட்டு இருக்கு, திருமண பாட்டு இருக்குது, அப்புறம் வந்து மஞ்சள் தண்ணி பாட்டு இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு, நிறைய கலந்துதான். ஆமா, வாழ்க்கையோட ஒட்டி கடைசி வரைக்கும் வந்து கடைசியா முடியறது ஒப்பாரி. அப்ப எல்லாத்துலயும் ஒவ்வொரு இது அந்தந்த கண்டென்ட் ஒன்னு இருக்கும். ஆனா உப்பாரியில நீங்க அவன் வாழ்ந்தது அவன் எப்படி இருந்தான், எப்படி எப்படி இந்த மக்களோட இருந்தான், அந்த ஊரோட எப்படி இருந்தான், அந்த மக்கள் என்ன சொல்லிச்சு, இது என்ன சொல்லிச்சு, அந்த வரலாறே சொல்லி பாடுவாங்க. இந்த ஒப்பாரி வந்து முன்ன எல்லாருக்கும் பாட தெரியும், நிறைய பேர் போடுவாங்க, ஆனா இது இப்போ ஒரு அழிந்து வரும் கலையாகவே மாறிட்டு இருக்கு இல்லையா ஒப்பாரி? ஆமா, அது மீட்டு உருவாக்கம் போயெல்லாம் செய்யறாங்க, அழிந்து வரல, அதாவது அழியும் தருவாயில இருந்ததை மீட்டு உருவாக்கம் செய்யறாங்க. அது அது வேறொரு வகையா வரும். இப்போ முதல்ல வந்து சினிமாக்குள்ள ஒப்பாரி இருக்காது, இப்போ இப்போ சினிமாக்குள்ள ஒப்பாரி வந்துருச்சு இல்ல, அப்போ மீட்டர் உருவாக்கம் தான், அது வேற ஒரு வடிவத்தில் வரப்போகுது. அதே போல் வந்து திருவிழா கரகாட்டம் காவடி ஆட்டம் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவிழாவில் மட்டுமே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே ராஜா சார்லாம் வந்த பிறகு கரகாட்டம் காவடியெல்லாம் உள்ள வந்துருச்சு, படங்கள்லாம் படங்கள் நிறைய படங்கள்ல, அதுவும் ஒரு பீரியடு. வெறும் இப்போ திருவிழானா உடனே கரகாட்டம் காவடி பொய்க்கால் குதிரை மாடு மயில் எல்லாம் இருக்கும். அப்போ அது வந்து களத்தில் உள்ள பாட்டு தான், இதுதான், அதை நேரடியாக கொண்டு வராங்க. அந்த வகையில் தான் இன்னைக்கு எல்லா பாடல்களும் உள்ள வருது. ஒப்பாரி பாடல்களும் இன்னைக்கு நேரடியாக கொண்டு வந்து வைக்கிறதுனால இது வந்து மக்களுக்கு நேரடியாக தச்சுது. அது என்ன, அதான் உண்மை, அதுதான் நேரடி தொடர்பு. அதாவது இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்றது இதுதான் ஆதாரம், வேற எதுவும் நம்ம சொல்ல முடியாது. இந்த அதே மாதிரி வயல்வெளிகளில் பாடுறதும் இருக்கும். நான் சின்ன வயசுல இருக்கையில இந்த வேலை பார்க்குறவங்கலாம் பாடிட்டு இருப்பாங்க, இப்போ அதுவுமே ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு தான் வருது பாடுறவங்க, ஆனாலும் ஓகே தான். ஆனால் வந்து உங்களோட இன்னொரு இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு அதனோட இன்னொரு பக்கம் எனக்கு ஒரு மாதிரி நெருடலாகவே இருந்தது. நமக்கு பார்க்கும்போது பாட்டு பாடுறாங்க, பச்சை பசேல்னு இருக்கு, விவசாயம் அப்படிலாம் சொல்லுவாங்க, அது உள்ள வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு வழி இருக்கும்ல, அந்த வழியதான் வந்து அவங்க பாட்டா சொல்லிப்பாங்க. தண்ணி வரல இங்க இது இருக்கு, நீங்களுமே உங்க பாட்டே நிறைய அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். நீங்க உங்களோட அப்பா அம்மா வந்து அந்த கலனிகள் எல்லாம் வேலை செய்திருப்பாங்க, அப்போ சின்ன பையனா இருந்திருப்பீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு புரியாது இல்ல, புரியாத வயசு, ஆனா ஒரு வழி ஒண்ணு இருந்திருக்கும்ல, அத பத்தி கொஞ்சம், அது பெரிய வழி கொஞ்சம். ஆமா, அது அதாவது வேலை செய்யும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பா என்ன பண்ணுவாரு, எனக்கு தெரிஞ்சு வருஷத்துல ஒரு மாதம் ரெண்டு மாதம் மட்டும்தான் வீட்டுல இருப்பாரு வருடத்துல. அம்மா வந்து வேலைக்கு வந்து போவாங்க, போற வழியில நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வேலைகள் இருக்கும், ஒவ்வொரு வேலைகளும் ஒரு இருக்கும். ஆனால் இவங்களால முடியாத சில வேலைகளை முயற்சி பண்ணி செய்வாங்க. என்ன வேலை அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு அது என்னன்னா, அது பொருளாதார சூழல், அந்த சூழல்
காலையில் போய் நடவு 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 அந்த மென பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. மென அப்படின்னு சொல்ல மென என்ன, அந்த பாத்தி ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து அளவு போட்டுருவாங்க. அதை வந்து ஒரு குறிப்பிட்ட பேர் தான் நடணும். அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு பத்து பேர் நடுறது என்ன பண்ணுவாங்க, ஒரு எல்லாம் பிரிஞ்சு தான் வேலை செய்யணும், ஒரே நேரத்தில் வேலை நடவு வேலை இருக்கும். அப்போ பத்து பேர் வேலை என்ன பண்ணுவாங்க, மூணு பேர் எடுத்து செய்வாங்க. செய்யும்போது ஒர்க்லோடு ஜாஸ்தி, பணம் வரும், ஆனால் அந்த வழி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். போயிட்டு வந்து அன்னைக்கு மறுநாளுக்கோ அல்லது மறுநாளுக்கோ ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு எழுந்திருக்க முடியாது. மூணு நாள் செய்கிறவங்க ஒரே நாளில் சேர்ந்து மூணு நாலு நாள் படுத்துருவாங்க, அதுக்கு முன்னாடி படுத்துருவாங்க. அவங்களுக்கு ஃபீவர் காய்ச்சல் ஆகிட்டோம், இது ஒன்று மாறிடும். இன்னொன்று சாப்பிட மாட்டாங்க நேரத்துக்கு, ஏன்னா முடிக்கணுமே, இந்த நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. காலையில் என்ன பண்ணி எங்களுக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு இறுக்கி புடவை இறுக்கி கட்டிட்டு போவாங்க. அப்படி போய் வேலை செய்கிறவங்க வந்து கூடுதலான அது பஸ் எடுத்ததுன்னா தண்ணி தான் குடிப்பாங்க. அங்கே ஏரியிலேருந்து வர்ற தண்ணியோ அல்லது வந்து மோட்டர்கள்லேருந்து தண்ணி, நீர் மோட்டர்கள்லேருந்து வர்ற தண்ணியோ, இப்படி தண்ணியை முண்டு குடிச்சிட்டு முகங்கள் விட்டு மறுபடியும் வந்து வேலை செய்வாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வழியாக இருக்கும் நமக்கு. எதுக்காக அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா பொருளாதாரம், நாங்களெல்லாம் வளர்க்குறதுக்கு என்ன தேவைன்னு. அவங்க ஒரு நாளுக்கு டெய்லியும் ஒரு நாள் போய் வேலை செஞ்சால் கூட அவங்க சிக்கல் இருக்காது, வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் இருக்காது, எல்லாம் பிரிஞ்சு போகும்போது அப்போ அன்னைக்கே தான் அந்த வேலையை முடிச்சாகணும். அப்போ அவங்களுக்கு வேலையும் கிடைக்குது, இன்னொன்று அதே போல் வந்து அவங்களுக்கு இந்த சிக்கல் வரும். அதெல்லாம் நான் எனக்கு பெரிய வழியாக இருக்கும். அதே மாதிரி அப்பா வந்து வருஷத்தில் வந்து ஒரு ரெண்டு மாதம் அந்த மாதிரி தான் எங்களோட இருப்பார். இரவு பகலாக எழுந்திரிச்சு படுக்கிறேன், மீதி முழுக்க மோட்டர் கொட்டைகளே இருப்பார் எங்கள் அப்பா. காலையில் நாங்கள் தான் போய் பார்ப்போம், நாங்கள் தான் போய் பார்த்துட்டு வருவோம், நாங்கள் தான் போய் இருப்போம். அவருக்கு என்ன சம்பளம், ஒரு மூணு ரூபா நாலு ரூபா தான் சம்பளம். வருஷத்தில் வந்து ஒரு முக்கால் மூட்டை நெல் கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஒரு போகம், ஒரு போகம்னா ஆறு மாதம் இருக்குது. அப்புறம் ரெண்டு ஒரு போகம் தான் நடுவாங்க, அப்புறம் அதுக்கு பிறகு ரெண்டு போகமாக மாறிச்சு. மூணு மாதம் மூணு மாதம், மீதி ஆறு மாதம் கரம்பாகவே கிடக்கும். அந்த கரம்பு எதுக்கு கிடக்கும் அப்படின்னா, அது எருவா மாதம், எருவா மண் வந்து வளமாகிறதுக்கு, அந்த மேய்ச்சலுக்கு ஆடு மாடெல்லாம் வந்து அதோட உரங்களை பயன்படுத்துறது தான் அது. இப்போ வந்து மொத்தம் நாலு போகமாக இப்போ பயிர்றாங்க. அந்த ரெண்டு போகமுமே அவர் வந்து பயிர் வளர்ப்பார். அப்புறம் அந்த இந்த இதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த ஆறு மாதம் முடிஞ்சு மறுபடியும் அவர் வீட்டுக்கு வரலான்னு மற்றவன மறுபடியும் நாற்று விட்டுருவாங்க, நாற்று விட்டு அதுக்கு காவல் இருப்பார். அப்போ எங்கள் அப்பாவோடைய இதெல்லாம் எனக்கு இழப்பு, அந்த நேரங்களில் வர முடியும். இதெல்லாம் பார்த்து கவலையாக இருப்பேன் எங்கள் அப்பாவை பார்க்கும்போது. ஏன்னா அவர் அந்த பனியிலையும் அந்த குளிர்லையும் அந்த மழையிலேயே நனைஞ்சிட்டே போ, சம்பு அந்த காலத்தில் இருக்கும். சம்புன்னா பனைமட்டையில், பனைமட்டையில் வீடு மாதிரியே செய்திருப்பாங்க, தூக்கி போத்தி போத்தின்னு கயிறு வச்சு கட்டிக்கணும் போகலாம். இதெல்லாம் அவர் போட்டுட்டு போய் குளிரில் போயிட்டு வருவார். இதெல்லாம் வீட்டுக்கு வரும்போது எங்களுக்கெல்லாம் அந்த ஆடி மாசத்துல தான் அந்த சிக்கல் இருக்கும். இப்போ ஆடி மாசம்லாம் நல்லா இருக்கிறாங்க எல்லாம். அப்பெல்லாம் ஆடி மாசம் கார்த்திகை மாசம், கார்த்திகை மாசத்துலாம் ரொம்ப சாப்பாடுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை சொல்லவே முடியாது. அது முருங்கைக்கீரை, கேழ்வரகு மாவு இதை பெரட்டி நாங்கள் எல்லாம் வந்து சாப்பிட்டுக்கோம், அது எங்களை வளர்த்துது. அப்புறம் மரவள்ளி கிழங்கு ஊருக்குள்ள அந்த நேரத்துல, அதேமாரி பனங்கிழங்கு இதெல்லாம் தான் எங்களை வந்து அந்த நேரத்தில் வளர்த்து. அப்போ அந்த பசி பட்டினி காலம் அது. அந்த நேரத்தில் வந்து அப்பா வந்து அவர் அந்த மூன்று ரூபாயில் எல்லாத்தையும் அவர் செலவு கூட எடுத்துக்க மாட்டார். அந்த நேரத்தில் எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லாத்தையும் வீட்டில் கொடுத்து பார்த்துக்க சொல்லுவார். மற்ற நேரத்தில் தான் ஒரு 50 பைசா அந்த மாதிரி எடுத்துக்குவார். அடுத்து வந்துன்னு அதில் ஒரு 10 பைசாவே எனக்கு நெருக்கி 15 பைசா நெருக்கி ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புவார். இந்த மாதிரி காலங்களில் அவர் வாழும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு. எனக்கு சின்ன வயசுலேயே அதெல்லாம் தெரியும், அந்த வழி தெரியும். ஓ, அப்படி இருந்துட்டு இன்னைக்கு வாழ்க்கை வேற ஒன்னா மாறுது. ஆனா அது பாக்குறதுக்கு அவங்க இல்ல அப்படின்றது ஒரு மாதிரி ரொம்ப கனம். ஆமா, அது கனம், மிகப்பெரிய கனம் அது. அந்த கனம் வந்து யாருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அது அந்த வழியோட இருந்த காலத்துல அவங்களுக்கு நம்ம எதுவும் செய்ய முடியல. இப்ப செய்யற நிலையில வந்திருக்கிறோம், ஆனா அவங்க இல்ல. அதுதான் அதோட பிரதிபாடுதான் அந்த அம்மா பாட்டு. அதோட பாடுதான், அந்த பாடுகள் தான் வந்து அம்மா பாட்டு, உறவு அண்ணந்தம்பி பாடல்கள்லாம் அதுல இருந்து பிறக்கிறது தான், அதுல இருந்து நம்ம எடுத்ததுதான். இது எல்லாமே ஒரு வாழ்க்கை படிப்பினை தான். முன்னூறு நாள் பாட்டு, முன்னூறு நாள் சுமந்து என்ன முச்சடக்கி பெத்தெடுத்து பல நூறு தாம் இருந்து என்ன பக்குவமா இன்றெடுத்து மருளையோ தொழுலையோ நாவோரங்கையன கட்டி காட்டுலையோ எட்டுலையோ நெத்தி வேர்வனித்தன் சொட்டி
எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, என்னைக்குமே நீதான் இந்த பூமி. துப்புள் கோடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி மோத மோத முத்தமிட்டு மூச்சு ரத்த பங்கு போட்டு மறுலையும் தொழுலையும் நான் ஊரங்க ஏன கட்டி காட்டுலையும் மெட்டுலையும் நெத்தி வருவ நித்தம் சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, என்னைக்குமே நீதான் இந்த பூமி. களவட்ட நல்ல இருக்க கார்கடுக்க நீ நடப்ப எனக்கு நெல்லு சோறு பொங்கி தந்து நீச்சதண்ணி நீ குடிப்ப மாத்தி கட்ட இல்லாம விதியேன்னு நீ இருப்ப எனக்கு செப்பு கட்டி வச்சிருந்து புது துணி நீ எடுப்ப எனக்கு தராமலின்னா கண்ணீர நீ வடிப்ப ஊருப்பட்ட சாமி கும்பிட்டு திருநீர நீ முடிப்ப என்ன தேச்சி தலசீவி பள்ளிக்கு அனுப்பி வைப்ப சாயங்காலம் வீடு வந்தா வாடி நெட்டி முறிப்ப உத்தமிய நாம் படிக்க ஓடானி தெஞ்சி அம்மா, உத்தமிய நாம் படிக்க ஓடானி தெஞ்சி அம்மாவோ ஒத்த கல்லு மூக்குத்தியத்தாடகில வச்சி அம்மா பெற்றவளே நீதாயே கோயிலம்மா, பெத்தவளே நீதாயின் கோயிலம்மா, ஓ தியாகத்துக்கு தெய்வம் தானிகராகுமா. சார் நீங்க இந்த பாடல்லே அவ்வளவு ஒரு பெயின் இருக்கு, மூச்சை அடைக்குது அந்த அளவுக்கு இருக்கு, இவ்வளவு பெயின் உங்களுக்குள்ள இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஒரு ஒரு கட்டமா நம்ம உடைச்சுக்கிட்டே வரோம். உடைச்சிட்டு வந்து இன்னைக்கு நம்ம ஒரு நாலு பேரை வழி நடத்தி எப்படியோ நம்ம கையை பிடிச்சி கூட கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். ஆனாலும் அந்த சமுதாயம் இருக்குல்ல, நீங்க வந்து சொன்னபடி ரொம்ப கஷ்டப்பட்டு உங்க அப்பாவோட கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிருப்பாங்க, இன்னைக்கு வந்து அப்படியே ஒரு பகுமானமா சித்தன் போறத வந்து அந்த ஊர் இப்ப ஏத்துக்குதா? உள்ளூருன்றதுனால அவங்களுக்கு என்ன அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா, சில பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு தாத்தாவை கூட அப்பன்னு யாருன்னு தெரியாது அந்த பிள்ளைங்களுக்கு. அதனால ஒரு சிலர் பாக்குறவங்க பழைய ஆட்கள் என்னோட பழகிறவங்க எல்லாரும் பழகினவங்க பார்ப்பாங்க பேசுவாங்க. ஒரு சிலர் அதாவது நூற்றுக்கு ஒரு பத்து பேர் எனக்கு என்னை ஊரில் வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு பத்து பேருக்கு நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பிடிக்கும். ஒரு 50% எல்லாருக்கும் பிடிச்சாலும் கூட மீதி 50% வந்து ஒரு சின்ன சிக்கல் இருக்கு, அது ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு. இவன் மட்டும் போயிட்டான், இவன் வந்து இப்படி இருந்தவன் இப்படி வந்துட்டான், இவன்லாம் தேர்வானான்னு பார்த்தோம் தேறிட்டான், இவன் வந்து இவன் மட்டும் எப்படி இங்கே இருந்து போனான் எப்படி வந்தான் இவன் மட்டும் எப்படி, அது ஒரு எதிர்ப்பு ஏற்றுக்க முடியாதுல்ல சில பேரில். என்னதான் நீ யாரா இருந்தாலும் சரி, நீ என் கேள்வியே எப்படி இருக்குன்னா, நீங்க ஒருத்தவங்க வீட்டுல வயல்ல வேலை பார்த்திருப்பீங்கல்ல, அவங்களுக்கு இப்ப நீங்க வளர்ந்துட்டீங்க, நீ இப்ப என்ன அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நீ எங்க போனாலும் போ, நீ யாரோட முகம் தெரியல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல, அது இருக்கும். அது இல்லாமலாம் இருக்காது, இருக்கும். ஆனா பார்க்கும்போது எல்லாருமே பயங்கரமா பேசுவாங்க, எப்படி பாருக்கிற எதை பாருக்க நல்லது, ரொம்ப சந்தோஷம், நீ வந்தது போனதுன்னு எல்லாம் கையை கொடுப்போம் கட்டி தரணும் எல்லாம் தான் பண்ணுவாங்க. ஆனால் பின்ன ஒரு பின்னாடி ஏதோ ஒரு அவங்களுக்கு ஏதோ டிஸ்டர்ப் பண்ணும், நம்ம நம்மளும் இந்த ஊரில் தான் நம்ம போகிறோம்னா என்ன அவன் பெரியவனா அப்படின்னு ஒரு இருக்குல்ல, அது எனக்கு இன்னமும் இருக்குது. அது ஊர்லேயே இருக்குது, மற்ற ஊர்களில் அப்படி எனக்கு தெரியல. நம்ம பிறந்த ஊருன்றதுனால சொல்கிறேன், நான் அப்படி சொல்லக்கூடாது. மக்கள் நல்ல மக்கள், நான் எப்போதும் நேசிக்கிறேன், எப்போதும் மாதிரி இருக்கு. அதனால தான் நான் என் ஊரில் போய் ஷூட் பண்ணுறேன், என் ஊரில் போய் பாடுறேன், என் ஊர் மக்களை நான் நேசிக்கிறேன், என் தாய் தந்தை என்னை நேசிக்கிறேன், என் ஊர் பிடிச்சிருக்கு எனக்கு, அதுதான் மண்ணு, நான் எங்கே போனாலும் அதுதான் தாய் மண். அவங்க அதை விரும்பலைன்னா நான் அதை பத்தி யோசிக்கிறது இல்லை. அவங்கள நான் நினைச்சிருந்தாலும் நான் மேலே வந்திருக்க முடியாது, மேலன்னா ஊரை விட்டு தாண்டி இருக்க முடியாது. ஆனால் ஊரை விட்டு தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டேன், அதனால வந்து அவங்கள நான் அப்படி பொருட்படுத்துறதே கிடையாது, நினைச்சா நினைச்சு போயிட்டே இருக்கிறேன். என் வேலை வேற. இளையராஜா ஐயா பார்த்தோன்னா
அவரு ராஜான்றதை தவிர வேற யாருக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே யோசிக்கவே தோணாது. அந்த அளவுக்கு அந்த கலை வந்து எல்லாத்தையும் மறக்க செய்யும். உங்க கலையும் அது போல எல்லாரையும் எல்லாத்தையும் மறக்க செய்யட்டும். நன்றி. நன்றி சார்.